வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செல்வின் செல்வனின் சின்ன சின்ன செய்திகள். நான் இன்றைக்கி ரொம்ப பசிக்குதுன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட என்ன அம்மா சாப்பாடுன்னு கேட்டேன். எங்கள் அம்மா பூஜனிக்காய் சாம்பார்டான்னு சொன்னாங்க. என்னது பூஜனிக்காய் சாம்பாரா? எப்பப்பா அது பூஜனிக்காய் பூஜனிக்காய், ஏன் செல்வியம்மா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறப்ப எங்கள் அம்மா, என்னது பூசணிக்காவை பற்றி இப்படி பேச, அதில் இருக்க சத்தெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்ல, என்னடான்னு பார்த்தா கையை விட்டு வேலை விட்டு சொல்கிறாங்க, இந்த பூஜனிக்காய் சாப்பிட்டா உடம்புல ஹீட் இருக்காது, வயிற்று வாயில் அதுக்கு புண்ணெல்லாம் சரியாக விடும், அதுக்கப்புறமா அந்த வாத நோய் பித்த நோயெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் சரியாயிடும், அப்போ உடம்பை சீராக வச்சுக்கும், அதுக்கப்புறம் குண்டாக மாட்டே, நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் முதல்ல இந்த பூஜனிக்காய் தான், இல்லைனா நீ பூஜனிக்காய் மாதிரி பெருத்து போய் கிடப்ப அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறேன்னு கேட்டேன். ஆமாண்டா, இந்த பூசணிக்காயில் அவ்வளோ சத்து இருக்குது, இது அடிக்கடி நம்ம உடம்புல உணவில் சேர்த்துக்கிட்டா உடம்புல இருக்க எல்லா வியாதியும் போகும். ஆனால் சொன்னால் ஏன் கேட்குறான், இந்த ஆக்கி போடா நீயே, ஏன் பூசணிக்காய் விற்கிறது ஏன் பூசணிக்காய் விற்கிறதுன்னு சொல்கிற. ஆனால் இது சைட்லலாம் நாற்று சைட்லாம் போய் பார்த்தா பூசணிக்காயை வெட்டி ஊறுகாய் மாதிரி, நம்ம எப்படி ஊறுகாய் போடுறோமோ அது மாதிரி ஊறுகாய் போட்டு சர்க்கரையில் ட்ரை பண்ணி வச்சு இதை சாப்பிட்றாங்க. அவ்வளோ சத்தானதா இந்த பூசணிக்காய், தெரிஞ்சுக்க. சரி, அப்படியே செல்வின் செல்வனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கினீங்கன்னா நித்தம் புது தகவல் நிமிடத்தில் உங்களுக்கு வந்துடும்.